வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பத்தி டீட்டெயிலாக இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் திருநெல்வேலி நவ திருப்பதியில் அடுத்த திருப்பதியான பெருங்குளம் அருள்மிகு வேங்கடவானன் திருக்கோவில். இந்த கோவிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் இது 86வது திவ்ய தேசம் ஆகும். நவ திருப்பதியில் இது 7வது திருப்பதி. நவ கிரகங்களில் இது சனி பகவானுக்குரிய தலமாகும். இத்தலத்தில் வேங்கடவானன் பெருமாள் ஆனந்த நிலைய விமானத்தின் கீழ் கிழக்கே திருமுக மண்டலமாக நின்ற திருக்கோலத்தில் அருள்பாலிக்கிறார். அவரவருக்கு உள்ள கிரகதோஷங்கள் நீங்க நவ திருப்பதி வந்து வணங்கி வழிபட்டால் கிரகதோஷங்கள் நீங்கும். சோழ நாட்டில் அமைந்துள்ள நவ கிரகங்களுக்கு ஒப்பாக பாண்டிய நாட்டு நவ திருப்பதிகள் நவ கிரகங்களாக போற்றப்படுகிறது. இங்கு பெருமாளே நவ கிரகங்களாக செயல்படுவதால் நவ கிரகங்களுக்கு என தனியே சன்னதி அமைக்கப்படுவதில்லை. இக்கோவிலின் தல வரலாறை பார்ப்போம். வேதாசரன் என்ற அந்தனருக்கு பிறந்த கமலாவதி என்ற பெண் பகவானை குறித்து தவம் செய்ய பகவான் காட்சி கொடுத்து விவாகம் செய்து கொண்டதாக தல வரலாறு கூறுகிறது. பாலிகை தவம் செய்த இடம் என்பதால் பாலிகை வனம் என்றும் அழைக்கப்படுகிறது. இங்கு அச்மாசரன் என்னும் அசுரன் பகவானுடன் யுத்தம் செய்ததாகவும் பகவான் அவனை வீழ்த்தி அவன் மேல் நாட்டியமாடி அளித்ததாகவும் சொல்வார்கள். தேவர்கள் பிரார்த்தனைப்படி மாயக்கூத்தன் என்ற திருநாமம் பெற்றார். இத்தலத்தில் கருடன் பெருமாளுடன் உற்சவராக பக்கத்தில் எழுந்தருளி உள்ளார். இக்கோவிலின் மூலவர் வேங்கடவானன் ஸ்ரீனிவாசன். உற்சவர் மாயக்கூத்தர். தாயார் அலர்மேலு மங்கை தாயார் கமலாவதி குழந்தைவல்லி தாயார். தீர்த்தம் பெருங்குளர் தீர்த்தம். புராண பெயர் திருக்குழந்தை. இப்போது இருக்கும் பெயர் பெருங்குளம். கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 7:30 முதல் 12 வரை, மாலை 5 முதல் 7:30 வரை திறந்திருக்கும். இக்கோவில் திருப்புளியங்குடியில் இருந்து அதே சாலையில் 6 மைல் தொலைவில் உள்ளது. நெல்லை திருச்செந்தூரில் இருந்து பஸ்ஸில் சென்று தரிசிக்கலாம். அருகிலுள்ள ரயில் நிலையம் திருநெல்வேலி திருச்செந்தூர், அருகிலுள்ள விமான நிலையம் திருவனந்தபுரம் தூத்துக்குடி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.